ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு டிசிடி தமிழ் கார்டிக். வெந்து தணிந்தது காடு தமிழ் கார்டிக்கு ஒரு சப்ஸ்கிரைபாக போடு. எந்த மாதிரி இன்றைக்கு எதை படி கதைக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வர படங்களோட சக்ஸஸ் ஃபுல்லாகவில் அந்த படத்தின் நடிகருக்கோ அந்த படத்தின ஹீரோக்கோ இல்லை டேரக்டருக்கோ அது காரோ இல்லை பைக்கோ கொடுக்குறது ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இந்த ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சதும் ஆஸ் யூஷுவல் நம்ம உலக நாயன் தான். விக்ரம் படம் சக்ஸஸ் கொண்டாடுறதுல அதோட டேரக்டர் லோகேஷுக்கு புது காரும் அதுக்கப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ஸுக்கு பைக்ஸும் கொடுத்தாரு. அதை பற்றிய வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். யாராவது பார்க்காட்டிக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோ அரவாச வீடியோ போய் பார்த்துடாதீங்க. ஸோ அந்த வரிசையில் 15ஆம் தேதி திரைக்கு வந்த திரைப்படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்தின சக்ஸஸ் மீட்டிங்கில் இந்த படத்தோட தயாரிப்பாளர் நம்ம சிலம்பரசன் எஸ்டிஆருக்கு ஒரு புத்தம் புதிய காரும் அப்புறம் நம்ம டைரக்டருக்கு ராயல் என்ஃபீல்ட் பைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றிய டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கார் என்ன கார் கிஃப்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா, டொயோட்டாவோட வெல்ஃபயர் என்ற காரை தான் இவர் பார்சல் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எஸ்யூவி டைப் பண்ண கார் தான். காரோட ஃபுல் டீடைல்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இது வந்து கிட்டத்தட்ட இந்திய மதிப்பீடுல 90 லட்சம் அளவில் போகுமாம். இந்த கார் ஒரு ஹைபிரிட் கார் உண்டு. டொயோட்டா நிறுவனம் இந்த காரை 2020 அறிமுகப்படுத்துச்சு. இது வந்து 7 இருக்கைகள் கொண்ட ஒரு சொகுசு ஆடம்பர ஒரு எஸ்யூவி டைப் கார் உண்டு தான். இதில் இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 2.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜினை கொண்டிருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைபிரிட் பைக்கில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் 141 PHP 192 நியூட்டன் மீட்டர் டாக்கையும் கொண்ட ஒரு இன்ஜினை தான் இவங்க இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த காரோட இன்டீரியர் டிசைனை பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, 7 இருக்கைகளோட 3 வருஷ கார் உண்டு தான். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள 17 ஸ்பீக்கர் செட் இருக்காங்க. இந்த மாதிரியான சொகுசுகளோட கூடின இந்த டொயோட்டா வெல்ஃபயர் கிட்டத்தட்ட 90 லட்சம் வரைக்கும் போகுமா. அப்படியே நம்ம டைரக்டருக்கு என்ன பைக் கிஃப்டாக கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டோட பிளட் 350 மோட்டார் சைக்கிள் தான் நம்ம டைரக்டருக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக் பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் 350ன்றது ரொம்ப நாளாக ஒரே டிசைனை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. எந்தவித அப்டேட்ஸுமே கொடுக்காமல் கிட்டடையில் ஒரு அப்டேட்ஸ் வரும்னு எதிர்பார்க்கப்படலாம் என்று ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் அறிவிச்சிருக்குது. இந்த பைக்கோட விலையும் கிட்டத்தட்ட இந்திய ரூபாயில் 1.5 லட்சம் ரூபாய் பெறுமதி வரைக்கும் போகுமா. ஸோ இந்த வெந்து தணிந்தது காடு படத்தை பார்க்கணும் வந்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்பவே இழுத்துட்டான்னு சொல்லி. ஏன்னா அடுத்த பார்ட் 2க்காக ஆயத்தப்படுத்துகிற பிசியில் செகண்ட் ஹாஃபை ரொம்ப இழுத்துட்டான்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வெந்து தணிந்தது காடு நம்ம தமிழ் கார்டிக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பை போடு. அடுத்த சந்திங்க, அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ட்ரைவ் சேஃப்.